हाय फ्रेंड्स, वेलकम टू आनंदी चैनल। आनंदी चैनल इनके पाकपन मीन वरवल पाकपो वांग वीडियो कोल कोडुवा मीन मुलु मीन दाँत अद तल कट पड़ी स्लाइस स्लाइस कट पड़ी ना कल सुजा वचर इत इंब चिकन 65 टेस्ट नम्बर परीकर अद्क आची चिकन पड़ी मूणु स्पून एंजम तू उपड़े ऐसे कुछ तूल उपरू अनेक्टी एर स्पून इंजीपूं पेस्ट सेतरल और पा लेमन जूस मटे ऊतरल इत चिकन पड़ पटरल और स्पून कॉर्नफ्लोर मावु पोट्टुकलाम அந்த மீன்ல அந்த மசால் ஒட்டதுக்கு வேண்டி தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவோம். சிக்கன் சாஃப்ட் டேஸ்டே தான் இருக்கும். இதல தண்ணி எதுமே ஊத்த தேவையில்லை. மாவு நான் முதல்லயே நான் மிக்ஸ் பண்ணல. அந்த மீன்ல உள்ள இந்த ஈரத்தலயும் லெமன் ஜூஸ் ஈரத்தலயுமே நல்ல வரவி எடுத்தா போதும். நல்ல ஓவர் பீஸா எடுத்து வச்சி வரவங்க மாவு போட்டு மசாலலாம். நான் ஓவர் பீஸா தான் எடுத்து வச்சி வரவிட்டு இருக்கேன். अपदा मीन कुला मसाल इरंगो नल्ल पत्त निम्समा नल्ल तेच्ची तेच्ची वरवी वेंग अपदा अंद उप्पु वरप्पला एल्ला सुल्लुन इरुको नम्म चिकनुक्कु तैर ऊत्तुवोम आना इदुक्कु तैर ऊत्त वेंडा लेमन जूस मट्टुम ऊत्तुना पोदुम नल्ल रेंडु पक्कमुम तेच्ची उट्टु वरवंग इद नल्ल नम्म ओरु मणि नेरत्तिलिरुंदु ओन्रै मणि नेरम नल्ल ऊर वैक्कणुम அப்பதா மீன் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நல்ல மசால் வரவியாச்சு. இத ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிரலாம். 1.5 மணி நேரம் கழியட்டோ. கழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சுக்கலாம். இப்ப 1.5 மணி நேரம் ஆயிருச்சு. இப்ப நம்ம அந்த மீனை பொரிச்சு எடுத்துறலாம். அடுப்புல நான் ஸ்டிக் தவா தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா தான் ஆயில் ஊத்தி இருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஓவர் பீசா போட்றலாம். ஓவர் பீசா இந்த இதமேதி கரண்டி இடிக்கி கரண்டி இருந்ததா அத வச்சு எடுத்து வைங்க. இல்லனா கை வச்சு எடுத்து வைங்க. கை வச்சு எடுத்து வச்சிங்கனா எண்ணெய் கையில படாம மெதுவா வைங்க. மீன் இந்த கொடுவா மீன் வந்து உடையலாம் செய்யாது. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். கல்ல மாதிரி இருக்கும். இந்த மீன்ல பிரியாணி எல்லாம் செய்யலாம். இப்போ 4 பீஸ் போட்டாச்சு. இன்னொரு பீஸ் கூட போட்டுறலாம். போட்டு கொஞ்சம் சிம்ல வச்சி எண்ணெய் சூடாகிறது வரையும் ஃபுல் ஃப்ளேம்ல வைங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மீன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிதமான தீயில வச்சி வறுத்துடுங்க. அப்பதான் கறியாம அழகா பிரவுன் கலரா நல்ல இதா இருக்கும். இப்ப மாத்தி போட்டாச்சு. ஒரு சைடு வெந்திருச்சு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டா அந்த மீன்ல உள்ள மசால் வெளியில வராது. அந்த மீனோட ஒட்டி பே இருக்கும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறது. டேஸ்டும் செமையா இருக்கும். இப்ப மீன் வெந்திருச்சு. நம்ம அந்த இப்ப மீனை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இடிக்கி கரண்டி வச்சு எடுக்கும்போது அந்த மீன்ல உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிரும். இப்ப மீனை எடுத்துறலாம். எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு ரவுண்ட் கூட இருக்கு. அந்த ரவுண்டையும் போட்றலாம். மீன் எடுக்கும்போது மெதுவா எடுங்க. மீன் உடையாம அது நான் ஸ்டிக் தவால போடனால கொஞ்சம் வலிக்கிட்டே போகும். இப்போ செகண்ட் ரவுண்டும் மீன் போட்றலாம். பிள்ளைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அது சிக்கன் சாப்பிட மாதிரியே இருக்கும்னு சொல்வாங்க. இதுல மீன் வாடை எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இப்போ இந்த மீன் போட்டாச்சு. அது வெந்திருச்சு. இப்போ அதையும் எடுத்துறலாம். உரப்பு பிள்ளைங்களுக்கு கம்மியா போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா
அதுக்கு நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.